சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிறிஸ்டோப் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன்ஸுக்கு உண்டான ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக வந்து 30 இயர்ஸ் இருக்கு. ஆனால் அந்த 30 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக டக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரே இயர் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறது பாருங்க. இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்லான உடம்பை வந்து சார் ஆமாம் சார் எக்லான உடம்புகளையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக அக்காரா எனப்படும் உயர் உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டன அப்படிங்கிறது சார். நம்ம போன லெசன் தாதாபாய் நவரு வச்சு பார்த்தோம்ல சார். ஆமா, அவரு நகரசபை தலைவரா கூட தேர்ந்தெடுத்தாங்க 70 வயசுல. ஆமா, 70 வயசு. அவரு அதே இதை யாவ வச்சுக்கணும் சார். இங்க வந்து அவரை மாதிரி உடம்பு நல்ல நரம்போட இருக்கும்ல, பயங்கரமா ஒரு முறுக்கா இருப்பார்ல, அந்த மாதிரி இருக்கணும்னா 70 வயசுல இருந்தா இப்படி செய்யலாம், நம்ம உடற்பயிற்சி நிலையத்துக்கு வாங்க. 70 வயசுலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நரம்புலாம் புடைச்சு. ஆமா, பயங்கரமா உடம்பு ஃபிட்டா என்ன மாதிரி, அப்படி நீட்டா அப்படிங்கிற மாதிரி. உங்களை மாதிரி அது உங்களை மாதிரி சார். என்ன மாதிரியா? சரி, ஆமா அந்த மாதிரி நீட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க 70 வயசுல. சரி, ஓகே, சூப்பர். 870. ஆமா. அடுத்தது சார், கர்சன் பிரபு வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆளுநரா வந்து அதே மாதிரி அரச பிரதிநிதியா நியமனம் பண்ணாங்கல்ல சார். ஆமா சார், அவர் வந்த வருஷம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கல்கத்தா மாநகராட்சியில அங்கம் வைத்த இந்திய உறுப்பினர்கள் குறைச்சாரு. அதாவது ஆக்சுவலா சார், கர்சன் பிரபு அவர் வந்ததே இங்க நாட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை தான். இந்து முஸ்லீம் பிரிக்கிறதுக்காக வந்த மணிக்க 99 சார் வராரு. சரி, வந்த போது அந்த வந்த தேதி ஜனவரி 6. சரி, ஓகே. அந்த ஜனவரி 6 அதே மாதிரி வந்த உடனே இந்தியருடைய எண்ணிக்கையில வந்து குறைச்சது, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆமா சார், 99 ஜனவரி 6. ஜனவரி 6 என்ன சார் ஷார்ட்கட் போட்டோம்? அதான் அந்த ஸ்டார்டிங்லே வந்த ஜனவரிலே யாருமே இல்லாதனால இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ரைட் ரைட். ஆமா, வந்த ஒருத்தனை யாருமே இல்லைங்கறக்காக இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. கரெக்ட். ஜனவரி மாசம் யாருமே இல்லைன்ட்டு இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இவர் ஏன் இவருக்கு பேரே கர்சன் சொன்னீங்க? ஆமா, கர்சன், அந்த சன் சூரியன் வந்து காலைல ஜனவரி மாசம் மட்டும் 6 மணிக்கு கரெக்டா உதிச்சிரும். ஆமா, வரணும். அவர் காலத்துல மட்டும் ஜனவரி மாசம் கரெக்டா 6 மணிக்கு சூரியனே உதிச்சிருது போல வந்த உடனே. அடுத்து வந்து சதீஷ் சந்திரவால் சார், விடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு சார். விடிவெள்ளினாலே சூரியன் இருக்குல்ல சார், காலங்காத்தால வெள்ளனா தெரியணுவாங்கல்ல, சூரியன் பக்கத்துல சின்னதா ஒண்ணு தெரியும், அதான் விடிவெள்ளின்னு. அப்ப ரெண்டு தானே சம்பந்தப்பட்டது தானே, ரெண்டு ரெண்டு விஷயங்கள்னால விடிவெள்ளி அப்படின்னா அந்த 2 1902 அப்படிங்கறதே ஆகும் சார். சரி, ஓகே. அடுத்துங்க சார். அடுத்ததுங்க சார், என்ன நீங்க டல்ல என்ன டல்லா காண இருக்கீங்களா? நான் கூட வாசிக்கவா? இல்ல இல்ல, என்ன எப்படி ஆரம்பிக்கிறது? நீங்க 1904. ஆமா சார், ஒரு 3 விஷயம் கண்டினியூவா வருது சார், 5 6 7. 3 விஷயம் கண்டினியூவா வருது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டோமே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்கத்தா பல்கலைக்கழகம் இருக்குல்ல சார். ஆமா சார், அத வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழக சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க சார் 1904. அந்த பல்கலைக்கழக சட்டப்படிதான் என்ன பண்ணாங்க, கல்கத்தா வந்து அதோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இதுல கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா, பல்கலைக்கழக சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1904. அதாவது சார், ஒரு யூனிவர்சிட்டி இருக்குல்லங்க. ஆமா, யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் மெயினா இருப்பாங்க. இந்த ரிஜிஸ்டர், கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன், இவங்க 4 பேர் தான் மெயினா இருப்பாங்க. அவங்களே டைரக்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, அவங்களுக்குள்ளதான் வந்து என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி அங்க நடக்கக்கூடிய அந்த அபிஷியல் மேட்டர்லாம் இருக்குல்ல சார், சீக்ரெட். ஆமா, அலுவலகம் வச்சுப்பாங்க.
உத்தரவாதம் அணிவித்துறாத ஒற்றுமைய அனுபவிக்க போறீங்க, கொஞ்சம் கவலைப்படாம இருங்க, நாலு பேர் ஒற்றுமையாவே இருங்க. ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்கேன், அது இல்லாம உங்களுக்குள்ள ஒரு ரகசியமா நீங்களே உங்களுக்குள்ள மேட்டர்ல எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற முஸ்லீம்க்கு உறுதி கொடுத்துல மூணுமே 1904 தான் சார். நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்குது இதெல்லாம் ஒரு சாமி. அடுத்து வங்கப்பிரிவினை நடக்குது சார், வந்துருச்சா? இது சொன்னா ஏத்துக்குறவாங்களா என்னன்னு தெரியல, சொல்றது சொல்லுவான். வங்காளத்தை பிரிக்கும் போது அங்க ஊரே பரபரப்பா இருந்துச்சு, என்னடா வங்காளத்தை பிரிக்கிறாங்களே அப்படின்ட்டு. அந்த டைம்ல நம்ம பாரதியார் இருக்காருல்ல சார், பாரதியார் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு சைக்கிள்ல தள்ளிட்டு. கேக்குறேன், என்ன சைக்கிள்ல மூட்டையெல்லாம் வச்சுட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? இல்ல நிவேதிதாவை பாக்க போறேன்னு. யாரெல்லாம் தெரியாது, போன் வந்து நிவேதிதாவை பாக்க போறேன், கோயிலுக்கு வந்திருக்குதான். அங்க போயிட்டு அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கணுமா? அதான் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் போறேன், அதான் பாட்டு சொல்லி கொடுக்க போறேன், அவ்வளவுதான். பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு இலக்கியம் சொல்லி கொடுக்க போறேன். அப்படி வயசுல சொன்ன ஏப்பா இங்க ஊரே ரெண்டா பழந்த பாட்டு வேற மாதிரி அவர் அங்க போனாராம் சார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து நிவேதிதா வந்து அயல் நாட்டுல இருந்து வந்தாங்கல்ல, அதனால அயர்லாந்து. ஆமா ஆமா, விவேகானந்தருடைய சீடர், அன்னைக்கு விவேகானந்தருடைய சீடர், இன்னைக்கு வர்ற வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா நித்யானந்தா சீடர்களா வராங்க. இன்னைக்கு என்ன யாரு மணி வெள்ளக்காரம்மா எங்கம்மா வந்திருக்க, நான் நித்யானந்தாவோட சீடர் அப்படிங்கிறாங்க. ஆமா, அப்ப வந்து இந்த வங்காள பிரிவினை வந்துட்டாலே சார் 1905 தான் இங்க பாருங்க. 8வது வந்து பாத்தீங்கன்னா வங்காள பிரிவினை ஆணை பிறப்பிக்கப்பட்ட ஆண்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் போனார்ல சார், அங்கதானே போனார் வங்காளத்தை பிரிக்கிறதுக்கு போனாரு, அதுவும் 1905. அப்புறம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1905 தான். என்ன மாசத்தை மட்டும் கரெக்டா ஞாபகம் சார், அவ்வளவுதான். ஜூலை அங்க 19, இந்த துக்க தினம் வந்து அக்டோபர் 16. ஆக்சுவலா இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா சார், இது வந்து அதிகாரப்பூர்வமா ஜஸ்ட் அறிவிக்கிறாங்க, இந்த மாதிரி அறிவிக்கப்பட்டது அறிவிச்சது. ஆனா அந்த அக்டோபர் 16 பிரிச்சுட்டாங்க, சொன்னபடி பிரிச்சுட்டாங்க. அக்டோபர் 16 தான் சார் நம்ம கட்டபொம்மன் தூக்குல போட்டனால. ஆமா, துக்க தினம் ஏற்கனவே நம்ம பழைய போட்டு அந்த துக்க தினங்கிறனால கூட அக்டோபர் 16 புடிச்சு போடலாம் நம்மளும். ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஆனா இங்க ஜூலை 19 மட்டும் அறிவிப்புக்கான தேதி, அதை மட்டும் கொஞ்சம் யாவ வச்சுக்கணும். ஆமா சார், ஆமா சார். அப்புறம் அந்த 12வதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை தானே பாரதியார் அங்க போறாரு. ஆமா சார், ஏன்னா நிவேதிதாங்கிற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வரும். ரைட் ரைட். இவர் என்ன பண்றாரு, புக்கெல்லாம் எடுத்துட்டு போறா, அதாவது கல்விக்கான தேசிய கழகம். ஓகே ஓகே, விடுவெளி கழகத்தின் கல்விக்கான தேசிய கழகம்ங்கிறது முக்கியம். ஏன்னா நம்ம விடுவெளி கழகம் வந்து அது சதீஷ் சந்திரவால் ஸ்டார்ட் பண்ணது 1902. ஆமா, அது நமக்கு முக்கியம் கிடையாது. ஆனா இது வந்து கல்விக்கான தேசிய கழகம், கல்வி சொல்லி கொடுக்கறது அவர் அங்க போயிருக்காரு வெள்ளிக்கிழமை. ரைட் ரைட் ரைட். கோயில் வந்து எப்பயும் போல உங்க சர்டிபிகேட் நவகிரகங்கள்லாம் இருக்கும். அவ்வளவுதான், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு சார். உள்ள 5ஆம் தேதி 5 கரெக்டா 1905 வெள்ளிக்கிழமைங்கிறது 5வது நாள். அப்ப 4 ஒரு கதை, 5 ஒரு கதை முடிச்சாச்சு, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அடுத்து 6ல வந்து சார், 14 to 18 6 தான். ஆமா, 13 13ல இருந்து ஆமா சார், 18 6 சார். இதுல என்னன்னா வஉசி இருக்காருல்ல சார், அவர் நீராவி கப்பல் தானே விடுறாரு, கண்டிப்பா ஒரு 6ல தான் விட்டுருக்க முடியும். ஆமா, ஆத்துல கப்பல் ஆத்துல. அதே மாதிரி பாத்தினா அந்த பரிசல், நீங்க தானே சொன்னீங்க பரிசல், பரிசல் அனுமார் என்ன பண்றாரு மலைய தூக்கிட்டு ஆத்துலயே நடந்து போறாரு. ஆமா, ஆத்துலயே நடந்து போறாரு, சங்கு ஊதிக்கிட்டே போறாரு, அதான் சங்பூர். ஆனா அனுமார் வாயிலா அந்த சங்கு வச்சு ஊதுறதுக்கு கரெக்டா இருக்கும், பாத்துருக்கீங்களா? கொஞ்சம் நீங்க பாருங்க, இதெல்லாம் ஷார்ட்கட் தான், இத வந்து நீங்க எதையுமே வந்து தப்பாவே எடுத்துக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு அந்த அனுமார் பக்தர் உடனே சார் அதனாலயா சார் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, அதெல்லாம் சாமி தப்பா நினைச்சுக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா சாமி கோச்சிக்க மாட்டாங்க. ஆமா, சொல்ல போனா கிஷோபா சார் வீட்டுக்கு போனேன், மத்தவங்க கூட கிஷோபா சார் நல்லாவே சாமி போடுறாரு. என்ன சார் சொல்லிடணும்ல, அப்ப உண்மையா உங்க பூஜை ரூம் பாத்திருக்கேன் சார்,
பூஜை பாத்துருப்பேன், நான் பூஜை எல்லாம் பண்ண மாட்டேன், நானு பொங்கல் கொடுப்பாங்க சாப்பிடுவேன். அடுத்துங்க சார் 16, அதுவும் அதேதாங்க சார், அனுசீலன் தான். ஆமா அனுசீலன் அதே தான் வந்துருச்சு, உருவாக்கப்பட்ட ஆண்டு. அடுத்து உங்க ஷார்ட்கட் சார் 17, அது விளம்பரத்தை பார்க்கும் போது என்னடா வாயில எச்சி திப்பிட்டு இருக்காங்க, இதெல்லாம் விளம்பரத்தை எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு. மெண்டாஸா, மெண்டாஸ் முட்டாய் சாப்பிட்டோம்னா என்னமோ ஒரு அம்மா வாய திறந்துடும், திறந்தோம்னா உள்ள பாத்தீங்கன்னா தண்ணியா அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி காமிப்பாங்க. ஆமா, அது தண்ணி மேல வானத்திலேயே பறக்குற மாதிரி அதுல நாம மிதந்து இருக்க மாதிரி காட்டுவாங்க, அந்த மாதிரி காமிப்பாங்க. நான் என்ன வாய்க்குள்ள இந்த முட்டாயை போட்டு எச்சியெல்லாம் காமிச்சிட்டு இருக்கானுங்க இந்த விளம்பரத்துல அப்படின்னு நினைப்பேன். அப்ப அதுவும் தண்ணிங்கனால ஆறுதுன்னு ஞாபகத்துக்கு இருக்காங்க சார். சரிங்க சார், அப்ப அதுவும் 606. ஆமா, மிண்டோ பிரபு அரச பிரதிநிதியானா 6, அதே மிண்டோ பிரபுடைய அந்த சட்டம் வந்தா அது 1909 வரும் சார். ஏன்னா இந்த பழைய இதுல சொல்லிருக்கேன், 9 ரூபாய்க்கு மிரண்டா வைக்கும் அப்படின்னு. அப்ப அந்த காலத்திலயே மிரண்டா வந்து 9 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சாங்க மக்கள், இன்னைக்குதான் 18 ரூபா டபுள் மடங்கு ஆயிருச்சு. அதனால 6, 9 ரெண்டுமே மிண்டா முட்டாய்னா ஒரு அரச பிரதிநிதி ஆனது. ஆமா அவ்வளவுதான் சார். அடுத்து பொதுக்கூட்டங்கள் சட்டம் சார். சார் என்ன சார், இந்த வங்காளம் இருக்குல்ல சார். ஆமா சார், வங்காளத்துல வந்து ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் சார். சரிங்க சார், இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஆறு இருக்கு சார். சரிங்க சார், பசங்க இந்த ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போனா அந்த ஆத்துல தான் நீந்தி போகணும், அந்த காலேஜ்ல இருந்து ஸ்கூலுக்கு வரணும் அதே ஆத்துல தான் நீந்தி போகணும். ஓஹோ அப்படியா. ஆமா, ஸ்கூல் பசங்க போய் காலேஜ் பிள்ளைகளை பாத்துக்கலாம். ஆமா, காலேஜ் பசங்க ஸ்கூல் பிள்ளைங்களை பாத்துக்கலாம். என்ன பண்றாங்க, ஆகஸ்ட் மாசம் தான் சுதந்திர தினம், சுதந்திரமா விட்டுருவாங்க, நீ யாரு வேணா அங்க போய் பாத்துக்கலாம், இங்க இருக்கிறவங்க இங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. வங்காள கல்லூரி இது பரவாயில்ல இல்ல இல்ல, நான் பக்கத்துல ஆள் இருக்காங்க சார், ஆறு வந்து ஏழு. அடுத்து 19 சார், பொதுக்கூட்டங்கள் சட்டம். பொதுக்கூட்டம்னாலே சார் ஏடிஎம்கே மீட்டிங் தான் எனக்கு ஞாபகம் வருது. டிஎம்கே நானும் அப்படித்தேன், எல்லாரும் அப்படித்தேன். பொதுக்கூட்டம்னாலே ஒரு 7.5, 10 பேர் புறக்கணிச்சு வெளியே வருவான், 10 பேர் உள்ள போவான், திடீர்னு நான் தான் தலைவருவான். என்ன ஆக மொத்தல சார், நம்ம வேடிக்கை டிவியில உட்காந்து 2 மணி நேரம் பாத்துட்டே இருப்பான். ஆக மொத்தல அவனுக்கு அங்க மிக்சரு டீயே சாப்பாடு எல்லாம் போட்டுருவாங்களா மதியம், நம்மதான் உட்காந்துட்டு உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும். 7.5 சார் பொதுக்கூட்டம்னாலே. கூட்டம் போட்டாலே பீச்ல கூட்டம் போட்டாலே 7.5 சந்திரபால் இருக்காருல்ல சார். ஆமா, அவரு தலைமையில வந்தாலே கண்டிப்பா 7.5, ஏன்னா அவரோட பேர்ல பால் வருதுல்ல சார். ஆமா சார், ஆமா சார், சந்திரபால் வந்து பயங்கரமா பேசிட்டு இருந்தாரா அந்த பாடத்துல பாத்தீங்கன்னு தெரியும், பயங்கரமா மேடல பேசிட்டு இருந்து அவ தலைவரை வச்சு கொண்டாடணும்னு முடிவு எடுப்பாங்க. இந்த சுப்பிரமணிய சிவாஜி நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க, அவரையும் சேர்த்து கைது பண்ணி கொண்டு வருவாங்க. அவர் நினைப்பாப்புல என்ன, நான் பேச வந்தது தப்பா, நான் என்னை கொண்டாடவா சொன்னேன், அவரையும் சேர்ந்து கைது பண்ணிடுவாங்க சார், எல்லாத்தையுமே கைது பண்ணி கொண்டு வருவாங்க வெள்ளக்கார. அந்த மாதிரி அடுத்தது வந்து சூரத்து சார். சூரத் பிளவுனாலே நீங்க சொன்னீங்க, சூரத் பிளவுனாலே 1907 தான், சூரத்னு வந்ததுனால 1907 தான் சார். அடுத்தது 22 வந்து நீங்க சார் சொல்லணும், திருநெல்வேலியில சார் மார்னிங் காலையில 9 மணிக்கு சார். காலையில 9 மணிக்கு என்ன சொல்றது, திருநெல்வேலியில திருவிழா கொண்டாடுறாங்களா, சுதேசி தினமாக கொண்டாட முடிவு செஞ்சுட்டாங்க. ஆமா ஆமா, காலையில 9 மணிக்கே கொண்டாடினாங்க சார். அப்படி கொண்டாடிட்டு இருக்கும் போதுதான் என்னாச்சு, வெள்ளக்காரன் பாத்துட்டான், மார்ச் 9. ஆமா சார், இதுதான் சார் அந்தது, அந்த பிபின் சந்திரபால் இருக்காருல, அவர் பேசிட்டு வருவாருல, அவருடைய பேச்சு பயங்கரமா இருக்கா, இதத்தான் இந்த கொண்டாடுறதுக்கு முடிவு எடுக்கிறது. ஓ, அப்படியே கைது பண்ணி கொண்டு போயிருவாங்க. ஆமா, அது பயங்கரமா இருக்கும். மார்னிங் 9 மணின்னு வச்சுக்கலாம் சார், கரெக்ட். அடுத்து வெடி மருந்து சார். சார் அணுகுண்டு, ஒரு அணுகுண்டு பாத்தீங்கன்னா, ஒரு அணுகுண்டுக்கு மேல ஒரு அணுகுண்டு வச்சு இந்த ரெண்டையும் வச்சுட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த 8 மாதிரியே இருக்கும் பாருங்க,
அணுகுண்டு வைக்கிறவன் சும்மா போய் வைக்க மாட்டான், யாராவது தூண்டுனாதான் போய் வைப்பான். அதான் தூண்டுதல் அப்படின்னா அந்த 1908 வெடிகுண்டுனால 1908 சார். அடுத்து செய்தித்தாள் வந்து பத்திரிகை சார். அதான் சார், பத்திரிகை வேறு செய்தித்தாள் வேறு சார். ஆமா பத்திரிகை மேல மூணு பேர் கைது பண்ணிருப்பாங்க, கீழே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரை வந்து தேச துரோக குற்றத்தின் கீழ் சிறையில் அடைச்சிருப்பாங்க. ஆமா, இது ரெண்டு மூணு பேர்த்த கைது பண்ணாங்க, ஆனா சிறையில் அடைச்சது ரெண்டு பேர்த்து தான். ஆமா, அப்ப மேல மூணு பேருங்கிற போது சார் வாவுசி ரொம்ப டாப் லெவல், அவர் தான் ஃபர்ஸ்ட். சுப்பிரமணிய சிவா பத்மநாபர் அவ்வளவு ஃபேமஸ் கிடையாது, சும்மா இந்த கதைக்காக வச்சுக்கிருவோம். அப்படிங்கிற போது சார் இது 1908 சார், மார்ச் அப்படிங்கறனால அந்த மூணாவது மாசம்ல சார், இது மூணு பேரை கைது பண்ணாலும் மூணாவது மாசம்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல சுப்பிரமணிய வாவுசி தான் அந்த ஒண்ணுங்கிற நம்பர் காரு, மிச்சம் ரெண்டு பேர் சுப்பிரமணிய சிவா பத்மநாபர். சரி, ஓகே, மேக்ஸிமம் அதை வச்சுக்கிற வேண்டியதான். இல்லைன்னா நமக்கு அங்க போய் இப்படி மறந்து போச்சு அப்படின்னா, இவங்க மூணு பேர் எதுக்கு கைது பண்ணாங்கன்னா, ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி மார்னிங் 12 மணி அப்படின்னு சொன்னாங்க. நீ எப்படி மார்னிங் 12 மணின்னு சொல்லலாம், மதியம் 12 மணி தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னு கைது பண்ணிட்டாங்க. ஒரு ஆன்டி இந்தியன் நீ அடுத்தது இந்திய பத்திரிகை சட்டம், அது நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் இந்த திருநெல்வேலி அத்தியார் அப்படின்னு சொல்லிட்டோம், அவ்வளவுதான் சார். சார் இந்த இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க. ஜூலை 7 ஆமாமா, என்ன வாவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் அந்த தேச துரோக குற்றத்துல கைது சிறையில போட்டாங்களா சார், அவங்களுக்கு 7.5 சார். இல்ல சார், தேச துரோக குற்றத்தின் கீழே சார் ஜூலை 7 சார். அவ்வளவுதான் சார். ஓகே, நம்ம அந்த அளவுக்கு பரவாயில்லையே, ஜூலி நம்ம மறந்துட்டோம்ல, அந்த அளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை தான். ஆமா, அடுத்து வந்து சார் இந்த மணியாச்சி ரயில் நிலையம் ஆல்ரெடி சொல்லிட்டோம் சார், நேருக்கு நேரா சுடுவாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு. ஜூன் வெப்பத்தின் அழகு ஜூல் துப்பாக்கி சூடா இருக்கும், அவ்வளவுதான் சார். முடிஞ்சு சார், ரொம்ப ஈஸியான படம் செகண்ட். ஆமா சார், இந்த வாவுசி இந்த கைது பண்ணது இருக்குல்ல சார். ஆமா சார், வாவுசி அந்த தேச துரோக குற்றம்னே வருதுல்ல சார். ஆமா சார், தேச துரோகனாலே மேக்சிமம் இந்த குண்டு வைக்கிறது தானே சொல்லுவாங்க. ஆமா, அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இதுல 8 வருது, 8 நம்ம வந்து எல்லாமே குண்டு வச்சுக்காங்க சொன்னோம். ஆமா, அந்த இயருக்கு. ஆமா, இதுல வந்து தேச துரோகங்கிறது குண்டு வைக்கிறது அப்படிமா ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, 1908 ரொம்ப ஒரு முக்கியமானது ஒண்ணு, 8. ஆமா, தேச துரோகம் அந்த இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு அந்த கதையை படிச்சாங்கன்னா சார், ஒரு லாஜிக்கையும் புரிஞ்சுக்கணும். சூரத் பிளவுன்னு ஒண்ணு நடந்த பின்னாடி தான் சார் பாரதியார் கூட பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் வெளியிட்டு இருப்பாரு, நம்ம அதை சொன்னோமா சார் இதுல. ஆமாமா, மேல சொன்னோம்ல சார், நம்ம அங்க சூரத்தில் நடந்ததை பாத்துட்டு அங்க கலந்துகிட்டு நிறைய பேர் போய் கலந்துகிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க. அது போய் கலந்துட்டு வந்த பின்னாடி அதுக்கு அடுத்த வருஷம் தான் பயங்கர பிரச்சனை இங்க நடந்துச்சு. மிதவாதி அந்த தீவிரவாதி அந்த ரெண்டா பிரிஞ்சாங்கல்ல. பாரதியார் எல்லாம் தீவிரவாதி சார், அவர் தீவிரவாதி இயக்கத்துக்கு தான் ஆதரவு பண்ணாரு, மிதவாதிகளோட இது பண்ணல. அந்த மாதிரி நடந்துச்சு. அதையும் கொஞ்சம் லாஜிக்கா வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்க சார், மூணாவது படமும் அடுத்து போட்டு விட்டுருவோம் சார் இன்னைக்கு. சரிங்க சார், கண்டிப்பா.
ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் கேள்வி வேணாமா? ஆ கேட்டுருங்க சார், கேட்டுருங்க கேட்டுருங்க. நான் ஆன்சர் பண்ணல, ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணிட்டோம் கடைசியில. இல்ல இல்ல அதுக்கு இல்ல சார், அவங்க ஆன்சர் பண்றதை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதாவது பரவாயில்ல, அந்த இவ்வளவு ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்றாங்கல்ல. ஆமா அதுக்காக தான் சார். இப்ப நான் ஒரு செகண்ட்ல சொல்லிடுவேன், பார்த்தானே சொல்றேன். நம்ம கேள்வி கேட்டோம்ல சார். ஆமா அந்த ஆடியோ தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல. ஆமா சார், ரெண்டாவது போட்டதுல கேள்வி கேட்கல. கேள்வி கேட்கல நம்ம. ஆமா ஆமா ஆமா. இதுல கேளுங்க சார், இதுல ஒரு அஞ்சு கேள்வி கேளுங்க. சரி ஓகே, அஞ்சு கேள்வி கேக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னு, சதீஷ் சந்திரவால் விடுவெளி கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. செகண்ட் க்வெஸ்சன், அலுவலக ரகசிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. தேர்ட் ஒன், பர்சால் காங்கிரஸ் மாநாடு இயற்றப்பட்ட ஆண்டு. ஃபோர்த் ஒன், வங்காள கல்லூரியும் சரி வங்காளத்துல தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்ட ஆண்டு வித்து மனத்தோட சொல்லணும். கடைசி ஒண்ணு, கடைசி ஒண்ணுக்கு மட்டும் அஞ்சாவதுக்கு மட்டும் கமா போட்டு சொல்லுங்க. தூண்டுதல் குற்றச்சட்டம், அதுக்கப்புறம் இந்திய பத்திரிகை சட்டம், செய்தித்தாள் சட்டம், அதே ஆர்டர்ல கமா போட்டு மூணு சொல்லணும். தூண்டுதல் குற்றச்சட்டம், இந்திய பத்திரிகை சட்டம், செய்தித்தாள் சட்டம். நான் கூட கமா போட்டு சொல்லணும் என்னமோ, என்னடா அது வித்தியாசம் கேட்க போறான்னு நினைச்சேன். ஸ்டேட்மெண்ட் மாதிரி பொறுத்துக்க மாதிரி. சாரி சாரி பொறுத்துக்க. ஆமா அது மூணுமே போட்டா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். கரெக்ட் கரெக்ட் சார். அவ்வளவுதான் சார், முடிஞ்சு. நம்ம அடுத்த தேர்ட் லெசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம். ஆமா சார், அடுத்து போட்டு விட்டுருவோம் சார்.